ட்ராக் ரெக்கார்டு எனக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து கதைகள் தேர்வு செய்கிறதுல எடுத்துக்கிற சிரமம், எடுத்துக்கிற டைம் எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது தான். அதுக்கு மட்டும் தயங்கவே தயங்காத, நல்ல கதை செலக்ட் பண்ணால் வெற்றி நிச்சயங்கிறது தான் எனக்கு ரொம்ப தாரக மந்திரம் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் உண்மையிலே வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட ரோலை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. நான் அந்த ரீமேக் படத்துக்கு என்ன மரியாதை, என்ன ஒரு பெருமை எனக்கு வேணுமோ அந்தளவு தான் எடுத்துக்கிறேன். தவிர நான் இது வரைக்கும் ஒரு பெரிய அது வந்து நான் வந்து பெருசாக தலைக்கும் எடுத்துட்டு கிடையாது, அதே நேரத்தில் தப்பாகவும் நினச்சது கிடையாது. என்னுடைய முன்னேற்றம் படிப்படியாக இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கேன். அந்த விதத்தில் வேலாயுதம் எனக்கு ஒரு முக்கியமான கட்டம், ஒரு சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ஒரு கிளாஸ் படம் என்னால் பண்ண முடிஞ்சதுன்னு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சென்சார் ஆஃபீஸர் சென்சார் படம் பார்த்துட்டு இந்த படத்தை வச்சு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தலாம், மற்ற டேரக்டர்ஸ் போட்டு காமிச்சு படம் எப்படி எடுக்கணும்னு காமிக்கலாம்னு சொல்லி சொன்ன அதே வார்த்தை, நான் வந்து அவங்க சொன்ன அதே வார்த்தை இங்கே சொல்கிறேன். நான் அப்படி படமும் என்னால் தர முடியுது ஒரு நல்ல கதை செலக்ட் பண்ணும் போது. இன்றைக்கி வேலாயுதம் அதே ஆள் வந்து யாராவது புது ஆள்கிட்ட வந்து சந்தோஷ் சுப்பிரமணியமும் வேலாயுதமும் போட்டு காமிச்சா ஒரே டேரக்டரானு ஆச்சரியப்படுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அப்படி ஒரு கிராண்டியர், அப்படி ஒரு மாஸ், அப்படி ஒரு ஆக்ஷன், ஒரு வயலன்ஸ் ஆகட்டும், கதைக்கு தேவைப்படிய வயலன்ஸ் ஆகட்டும், எல்லாமே கான்ட்ராஸ்ட் லெவல்லையும் ஒரு படம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இந்த வெரைட்டிஸ் தர முடியறதுக்கு நல்ல கதைகள், அது வந்து நம்ம கதையாக ரீமேக்கான்னு பார்க்க அந்த அதுக்கான உரிய மரியாதை கொடுத்து அதுக்கான பணத்தை கொடுத்து வாங்கி அந்த படத்தை ப்ராப்பராக ரீமேக் பண்ணும்போது வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தர முடியுது. நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ஒரு வருஷத்தில் அந்த ரிலீஸ் ஆகிற அந்த அஞ்சு படங்கள் வெற்றியை வச்சு தான் அடுத்த இயரில் வர 100 படத்துக்கான தெம்புமே அந்த அஞ்சு படத்தை நம்பி தான் இருக்கு. ஸோ அந்த அஞ்சு படம் எவ்வளோ முக்கியமான படம், நான் பண்ண அந்த 6 படமும் அந்த 5 படங்கள்ல அடங்கி இருக்கு ஒவ்வொரு வருஷமும். நான் வந்து இது பெருமையோட என்னன்னா அதை பங்கெடுத்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்குங்கிற அந்த ஒரு திருப்தி மட்டுமே எடுத்துக்கேன். தவிர இதுல வந்து நான் பெரிய இயக்குனர், இதுல வந்து நான் இயக்குனராக பெருசாக சாதிச்சிட்டேன் நினைக்கிறது அது அடுத்த கட்டம். ஏன்னா எனக்கு தெரியும் என்னுடைய பொறுப்பு என்னன்னாக்க, என்னை நம்பி படம் போட்ட என் தகப்பனார் என் ப்ரொடியூசர், என்னோட நம்பி நடிக்கிற என் தம்பி என் கதாநாயகன், என்னுடைய வாழ்க்கை இதெல்லாம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு சப்போர்ட் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதை நான் வந்து ப்ராப்பராக பண்ணி இன்னைக்கு என்னுடைய படங்கள் ஜெயம், எம் குமரன், சம்திங் சம்திங், சந்தோஷ் சுப்பிரமணியம், இது எதுவுமே வந்து தமிழக குடும்பங்கள் வந்து பிரிக்க முடியாத படம்னு நான் நம்புறேன். அவ்வளவு வந்து எல்லாரோடையும் கலந்த ஒரு இன்னைக்கு டிவி ஆன் பண்ணால் மந்த்லி ஒன்ஸ் என் படம் வராமல் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து நான் வந்து இயக்குனராக பெருமைப்படுத்ததை விட அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தயாரிப்பாளராக நான் சந்தோஷப்படுறேன். வரணும் இல்லை இயக்குனராக கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடைய ஆசீர்வாதத்தோட இதை வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டாக ஆரம்பித்து இனி பல படிகள் வந்து நான் நல்ல படங்கள் பண்ணுங்கிற எண்ணம் உண்டு. என்னுடைய அப்பா ப்ரொடியூசராக இருக்கும்போது, என்னுடைய அப்பா ஃபிலிம் எடிட்டராக இருக்கும்போது நான் மினிமமாக ஒரு நேஷ்னல் அவார்டாக வாங்காட்டி கண்டிப்பாக எதுக்குமே வந்து அர்த்தம் கிடையாது. இதில் வந்து எப்பவுமே நல்ல ஒரு கோல் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. நான் வந்து நிறைய ஐடியாஸ் நிறைய கனவுகள் இருக்குது. இது ஒரு வேலாயுதம்ங்கிறது இந்த வெற்றி எனக்கு ரொம்ப ஒரு நிச்சயமான வெற்றி மாதிரி ஒரு தோணுது. அது காரணம் தலகணத்தை விட அதில் பட்ட உழைப்பு, அதில் போட்டிருக்க உழைப்பு, எங்கள் டீமுடைய ஒட்டுமொத்தமான ஹார்ட் ஒர்க், ஆஸ்கார் ரவி சார்ங்கிற அந்த மிகப்பெரிய ப்ரொடியூசரோடைய மொத்த பங்களிப்பு, கிட்டத்தட்ட 1 இயர் இந்த படத்துக்காக நாங்கள் பட்ட உழைப்பு. இதில் நாளைக்கு அன்னைக்கு நினச்சி பண்ண ஒரு விஷயந்தான், ரா 1 இல்லை ரா 10 வந்தாலும் சரி, இல்லை எத்தனை அறிவு வந்தாலும் சரி, நம்ம வந்து படம் வரும்போது எந்த ஒரு இதுக்கும் சாயாமல் அது தெம்பானிக்கணும், அந்த படங்களும் ஜெயிக்கணும், உன் படமும் ஜெயிக்கணுங்கிற அந்த ஸ்பிரிட்டோட பண்ண அந்த கதை, என்னை நம்பி கூப்பிட்டு அந்த ஹீரோக்கு வந்து பெஸ்ட் ஃபிலிமா தரணும்னு காமிச்ச அந்த வேகம் இன்னைக்கு வந்து அந்த படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு படமா கண்டிப்பா கொண்டு வந்திருக்கு. ஸோ என் கண்ணு மூட நான் வெற்றியை பார்த்துருக்கேன். கண்டிப்பா என்னுடைய சிரமத்துக்கும் என்னுடைய யூனிட்ஸ் மேல சிரமத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும்போது அது கண்டிப்பா போய் சேரும். அந்த ஒத்துழைப்பு எனக்கு எப்பவும் கொடுத்த மாதிரி மீண்டும் எனக்கு வேண்டும் கண்டிப்பா. பொதுவான விஷயங்கள் தான் எனக்கு வந்து பிரியன் சார் கேமராமேன், அவர் வந்து ஹரி சார்கிட்ட 10 படங்கள் ஒர்க் பண்ணவர், அவரை நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி எமோஷன் ஒரு சிங்கம் பார்த்தப்போ அவர் வந்து பொற்காலமும் பண்ணியிருக்காரு, தெனாலியும் தெனாலி பண்ணியிருக்காரு, ப்ளஸ் சிங்கம் மாதிரி ஒரு ஆக்ஷன் படமும் பண்ணும்போது எல்லாத்துக்கும் மேட்சார ஒரு சினிமாட்டோகிராஃபர் இந்த மாதிரி தெரிஞ்சார். அவரை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேணும்னு சொல்லி, அவர் ரொம்ப அழகாக ஹெல்ப்பாக இருந்தார் எனக்கு. வேட்டைக்காரனுடைய ஆடியோ எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட ஹிட்டுன்னு சொல்லி, இதோ என் பொண்ணு தான் அது காரணம். எங்கள் வீட்டில் வேட்டைக்காரன் டாப் டு பாட்டம் லிரிக்ஸ் அவள் பாடுவாள், டான்ஸ் பண்ணுவாள். அப்போது முடிவு பண்ணதான் விஜய் ஆண்டனி ஃபிக்ஸ், அவள் தான் மியூசிக் டேரக்டர்னு சொல்லிட்டு. விஜய் ஆண்டனி நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன், அவர் போட்ட ஃபர்ஸ்ட் டியூனே நான் வந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணி
இன்னைக்கு எல்லாமே வந்து ஆடியோ வந்து கதைக்கு சப்போர்ட்டிவான சாங்ஸாகவும் இருந்து ப்ளஸ் ஹிட் லெவலும் மிஸ் ஆகாமல் ஒரு சூப்பர் ஹிட் சாங்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ விஜய் ஆண்டனி ப்ளஸ் அப்பா ஒரு பேசிக்காக எடிட்டராக என்னுடைய எல்லா படத்துக்கும் வந்து அப்பா துணையாக இருந்திருக்காங்க. ஸோ நான் வெளியே ஒரு பெரிய படம் பண்ண வரும்போது எனக்கு வந்து விடி விஜயன் சார் இருந்தால் ஆகும் நினச்சி எடிட்டர் விடி விஜயன் சார்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த படம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ரேசியான என்டர்டெய்னராக இன்றைக்கி அவ்வளோ த்ரில்லான ஒரு நல்ல ஒரு ஒரு மாஸ் ஃபிலிமாக வந்துட்டுன்னா அது காரணம் விடி விஜயன் எடிட்டர் அவர்கள் அவருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 6-7 ஃபைட் இருக்குது படத்தில். அந்த அத்தனை ஃபைட்டும் என்னுடைய படத்துடைய ஷூட்டிங்கோட பாதி நாட்கள் வந்து ஸ்டன் மாஸ்டர் கூட இருந்திருக்காரு. ஸ்டன் மாஸ்டர் செல்வா மங்காத்தா படம் பண்ணார், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போது நல்ல ஒரு அப்கமிங் மாஸ்டர், உண்மையிலே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா படத்தில் ஒவ்வொரு ஆக்ஷனுமே அவ்வளோ பெருசாக பேசப்படும். அண்ட் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மிலன், என்னுடைய ரைட்டர்ஸ் சுபா ப்ளஸ் என்னுடைய டைரக்ஷன் டீம், எனக்கு கூட ஒத்துழைச்ச நேசன் என்னோடய நண்பர் நேசன், என்னுடைய கோ டைரக்டர்ஸ் மணி பாஸ்கர், பாஸ்கர் ஜெகதீஷன் என்னுடைய ஃப்ரெண்டு, இது மாதிரி ஒரு பெரிய டீம் இந்த படத்துக்காக வந்து பெருசாக உழைச்சிருக்கோம். என்னுடைய குடும்பம் என்றைக்குமே வந்து உறுதுணையாக இருந்திருக்கு. என்னுடைய டிஸ்கஷன் ஸ்டேஜ்லேருந்து என் தம்பி ஜெயம் ரவி, அப்பா எல்லாருமே வந்து டிஸ்கஷன் ஸ்டேஜ்லேருந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இத்தனை பேருடைய உழைப்பு இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு வந்திருக்கு. மீண்டும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. இது வந்து இந்த படத்துக்காக மட்டுமே இல்லை, நான் மீண்டும் சொல்கிறேன், இது என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆரம்ப நாள், இது ஆரம்ப காலகட்டம். அதில் உங்களை வந்து சந்தித்து மனசு விட்டு பேசிக்கணும் நினச்சதுக்கான ஒரு விஷயந்தான் இது. ஏதாவது எதாவது கேட்கணா கேட்கலாம். ஹீரோயின்ஸ் அதாவது மீண்டும் அப்பா சொன்ன சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் கோட் பண்ணணும். என்னென்னா கமர்ஷியல் நீங்கள் வந்து என்ன விளையாட்டு விளையாடி அதை ஒழுங்காக விளையாடணும்னு சொல்லுவாங்க. அந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதை வந்து அன்றைக்கி நான் சந்தோஷப்படமையும் பண்ணும்போது அதோடைய பட்ஜெட் என்ன, அதோடைய ஏரியா கவரேஜ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும். இன்றைக்கி இந்த பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். 1 கோடி ரூபா படம்னா 1 கோடிக்கு தாண்டி பணம் வரணும். அந்த போட்ட பணம் வர அளவுக்கு படம் பண்ணணுண்டான்னு சொல்லி அது அடிப்படை விஷயமாக சொல்லி கொடுத்த விஷயம். முதல்ல மக்கள் விரும்புகிறதை கொடுத்துட்டு அப்புறம் நீ சொல்ல நினைக்கிறத சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் உதாரணமாகவும் சொல்லுவாங்க, ஒரு பல்பொடி விற்கிறவங்க கூட கீரியும் பாம்பியும் போட்டு எல்லா கூட்டத்தையும் வர வச்சுட்டு அப்புறம் தான் பல்பொடி வாங்குறீங்கன்னா கேட்பான். ஸோ முதல்ல கூட்டத்தை வர வைக்கிற திறமையை கற்றுக்கோன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் கமர்ஷியலாக என்னென்ன தேவையோ இவ்வளோ பெரிய படத்துக்கு அதை எல்லாத்தையும் இறக்கி வச்சுருக்கேன். அதான் உண்மையை சொல்லணும். அதில் ஒரு விஷயந்தான் 2 ஹீரோயின் இந்த படத்தில். ஒரு ஹீரோயின் இருந்தாலே நல்ல ஹீரோயின் இருந்தால் நமக்கு பிடிக்கும். நமக்கு நீங்கள் வந்து இந்த சீனில் ஒரு ஹீரோயின் வருவாங்க, அந்த சீனில் ஒரு ஹீரோயின் வருவாங்க, இவங்களையும் ரசிக்கலாம் அவங்களையும் ரசிக்கலாம். அந்த மாதிரி படம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக 2 ஹீரோயின் எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்காங்க. அதை இந்த எந்த ஒரு விஷயம் கமர்ஷியலுக்காக சேர்க்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் சேர்க்கப்பட்ட மாதிரி தெரியக்கூடாது, கதையில் இயல்பாக வரணும். அது ஒரு நான் எப்பவுமே கவனமாக பார்த்துக்கிற விஷயம். அந்த விதத்தில் இந்த கதைக்கு மஸ்டாக 2 ஹீரோயின் தேவைப்பட்டாங்க. ஜெனிலியா என்னோட ரொம்ப நல்ல ஒரு நண்பர், அவங்க வந்து சந்தோஷ பிரமணியமில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல படம் கொடுத்தங்கிற திருப்தி எனக்கு இருக்குது. அப்புறந்தே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு தெரியும். இதில் அதே மாதிரி கேரக்டராக இல்லாமல் ஒரு பக்கா சூப்பர் நல்ல ஜேர்னலிஸ்டான ஒரு கேரக்டர், அவங்க ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் அவங்களுக்கு. ஸோ என்னென்னா இதில் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறையும் ஆதங்கம், நம்ம என்ன பண்ண முடியும் நினைக்கக்கூடிய ஒரு அந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நினைக்கக்கூடிய அந்த எண்ணம், அது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பப்ளியாக குழந்தைத்தனமாக பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு கேரக்டர் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கு இது நிறைய டோர்ஸ் ஓப்பன் பண்ணும். அதாவது ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேற விதமான ஒரு ஸ்கோப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும். கண்டிப்பாக ஒரு கதையுடைய ஆரம்பமே வந்து இந்த அவங்க பண்ணுற ஒரு விஷயம்தான். ஒரு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், ஹீரோ எவ்வளோ பெரிய ஹீரோன்னு தெரியும், அந்த ஹீரோவை விட ஒரு படி மேலே உயர்ந்த ஒரு கேரக்டர் ஜெனிலியாவோட அந்த ஜேர்னலிஸ்ட் கேரக்டர். கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நம்பிக்கை இருக்கு. அடுத்து ஹன்சிகா உண்மையிலே சூப்பர் கிளாமராக பண்ணிருக்காங்க. சென்சார் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு, அதாவது எல்லாரும் முகம் சுளிக்காம பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு அழகு பதுமையா படத்துடைய கிளாமர் கோஷன்ட்டே ஹன்சிகா தான். அந்த கேரக்டர் உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. எங்கேயும் காதலில் வந்து ஒரு என்ஆர்ஐ கேர்ளாக நடித்தவங்க, இதில் பக்கா வில்லேஜ் கேர்ளாக நடிச்சிருக்காங்க.
நான் எல்லாத்தையும் சொல்லிடுறது உண்டு. அவங்களுடைய காமெடி சென்ஸ் உண்மையிலே எனக்கு ரொம்ப புதுசாக நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஷூட் பண்ண செகண்ட் டே பார்க்குறேன், அவ்வளோ ஸ்பான்டனிட்டி, அவ்வளோ எடுத்து சட்டு சட்டுன்னு ஒரு காமெடி ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஸோ அதற்காக நான் வந்து சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க காமெடி ஹைலைட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணேன் நான். ஸோ ரெண்டு ஹீரோயின் அண்ட் நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், இந்த படத்தை மூணு ஹீரோயின் சரண்யா மோகனையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களால பிரிச்சே பார்க்க முடியாது. சரண்யா மோகன் இல்லைன்னா இந்த படத்தை நான் நினச்சோட பார்க்க முடியும். உண்மையிலே என்னன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ வலு சேர்த்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படமாக அந்த படம் இருக்கும், சரண்யா மோகன். ஸோ நான் அதிகம் சிரத்தை எடுத்துக்கொள்ளாத ஆர்டிஸ்ட் இந்த படத்துலேயே அப்படின்னாக்க, சிரத்தைங்கிறத விட நான் கவனம் செலுத்தாத ஆர்டிஸ்ட்னு சொன்னாக்க அது சரண்யா மோகன் தான். ஏன்னா சுற்றி 30 காமெடியன்ஸ் இருக்காங்க, 15 வில்லன் இருக்காங்க, பெரிய பட்டாளம் இருக்குது. எல்லாரையும் பார்க்கும்போது சரண்யா மோகனுக்கு ஒரே ஒரு வாட்டி கதை சொன்னது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்க அதை உள்வாங்கிட்டு முதல் ஆர்டிஸ்ட் நான் சொன்னாக்க எனக்கு ரொம்ப சிரமம் கம்மியாக கொடுத்த ஒரு ஆளாக சரண்யா மோகன் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் முகம் பிடிக்கும். அந்த படத்தில் அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க அவங்க. விஜய் எல்லாம் இனிமேல் ப்ரூவ் பண்ணுங்கிற கட்டத்திலாம் கிடையாது கண்டிப்பாக. 52 படம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 52 படம் தெளிவாக பண்ணி என்னென்னா அவர் ஒரு ஒரு நான் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒரு ஸ்டார் லெவல் இமேஜ் இருக்கிற ஹீரோஸ் கதை பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. கதை அமையிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்புகள் அதுக்கு உண்டு. ஏனோ தான் கதை பண்ண முடியாது, வேறணும் இல்லை. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ எதிர்பார்ப்பு, அவ்வளோ பேர் ஒரு நாள் ஒரு ஃபஸ்ட்டு ஷோக்கு அடிச்சு பிடிச்சி வராங்க தேட்டருக்கு. அதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ சிரமம் அந்த கதையில் எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமே தவிர, ஹீரோ லெவலில் விஜய்ங்கிறவர்லாம் நம்ம வந்து இனி மார்க் போடுற லெவலில் அவர் கிடையவே கிடையாது. ஸோ சரியான கதைகள் அமையும் போது அவருடைய வீரியம் என்னங்கிறது கண்டிப்பாக தெரியும். அது வேலாயத்தில் நிச்சயம் தெரியும். என்னோட எனக்கு தெரிஞ்சு அவருடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக எனக்கு இன்னொரு கர்வமும் உண்டு. தி பெஸ்ட் ஃபிலிமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அது வந்து கலெக்ஷன் ரீதியாகட்டும், அதை நம்பி வந்த மக்களுடைய திருப்தியுடைய அளவுலையாகட்டும், கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கான சிரமத்தை நான் எடுத்திருக்கேன், என்னோட டீம் எடுத்திருக்கு, வேற ஒன்று இல்லை. ட்ராக் ரெக்கார்டு எனக்கு